Hi, hi everyone. So in the video Nifty and then Nifty option analysis or a quick overview paathalam. So Nifty already nama weekly analysis le full already paathidom. So ipa major namakku vandu clear support a irukku paathinga inda 220 to 250 zone. So overall strong support paathinga inda 50 and then 180, but adu romba thalli irukkadanal ippozhudhukku namakku inda zone ku mela irundhale oralavu bullish dhaan. And then இப்போ ட்ரேடர்ஸ்க்கு இதுவுமே ரொம்ப தள்ளி தான். ஸோ 300 இன்னும் க்ளோஸ் கால் வேணுனா நீங்கள் 330 எடுத்துக்கணும். சப்போஸ் நமக்கு நாளைக்கு தான் 20-30 பாயிண்ட்டு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா மேலே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கறக்கு நீங்கள் 330 சப்போர்ட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இதை உடச்சிது அப்படின்னா தென் 300 அதுக்கப்புறம் 250 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் இன்னும் அக்ரெசிவ் செல்லிங் மார்க்கெட்டில் ஆரம்பிக்கல, இன்னும் வந்து புல்லோட கையில் தான் இருக்குது, பட் சின்ன சின்ன செல்லிங் நடக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த லெவலில் யூஸ் பண்ணி நீங்கள் அங்கங்கே ஷார்ட் போகிறதுனா, பட் ஆனால் இமீடியட்டாக வந்துடணும். பட் இன்னமும் ஷார்ட்டுக்கான இது வரலை, உடச்சா மட்டும் நீங்கள் ஷார்ட் போங்க. மினிமம் நாளைக்கு வந்து 300 கீழே இருந்தால் நீங்கள் ஒரு ட்ரை எடுக்கலாம். அதுவுமே இந்த 250 கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 330 ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃபர்தர் நம்ம மேலே ஏறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ மந்த்லி 14,400 கால் ஒரு குவிக் வியூ பார்த்தலாம். ஸோ கிளியராக மேலே போயிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த லாஸ்ட் எண்டு பார்ட் வந்து நல்ல வால்யூமோடு ஏறிட்டு போகுது வந்துட்டு. ஸோ அதுவே கிளியர் இண்டிகேஷன் அதில் வந்து எந்த அளவுக்கு பையிங் நடக்குது அப்படிங்க. ஸோ இப்போ இந்த 180 இதுதான் இப்போ ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ். அண்ட் தென் பார்த்திங்க இது ரெண்டும் மந்த்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது. இப்போ 200 ஃபைனலாக. ஸோ 200 மேலே இருந்தாலே இதில் லாங் சைடு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் கால் என்ன இந்த 205 மைனர் சப்போர்ட், அவ்வளோதான். கீழே இதுக்கு கீழே போனால் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 150 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நல்ல சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 140, அதாவது 137 எக்ஸாக்டாக. இதுக்கும் கீழே இங்கே தான் 125. ஸோ இதெல்லாம் கீழே போனால் பார்த்துக்கலாம். ரிவர்சல் போடும்போது இப்போ நம்ம லாங் சைடுங்கிறதுனால இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த 200 உடச்சதுன்னா நம்ம 180 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 14,400 கால் அண்ட் தென் 14,300 புட்டு கிளியர் டவுன் சைட் பேட்டர்ன் தான். ஒரு ஒரு ரேலிலையும் பர்ஃபெக்டாக இறங்கி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட்டு சப்போர்ட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி 260 ஜோன், அது கிளியர் பிரேக் அவுட்டு. இங்கே 290. ஸோ இதுக்கு மேலே போதும், நம்ம வந்து இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த 260 உடைச்சாதான் இதோட ரேலி, பட் அது ரொம்ப தள்ளி இருக்குது. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இப்பொழுதைக்கு பேஸ்மெண்ட். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 214 ஜோன். ஸோ 215 மேலேயாவது உங்களுக்கு வந்து நாளைக்கு ட்ரேட் ஆனால் மட்டும் இதில் லாங் போங்க, இல்லைனா இதில் லாங் சைட் பற்றி யோசிக்காதீங்க. இது வந்து 14,300 மந்த்லி புட்டு. ஸோ வீக்லி 14 அதே இதை பார்த்துடலாம். 14,300 புட்டு வீக்லி இப்போ அரௌண்ட் பார்த்திங்கன்னா 90 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே, ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் சப்போர்ட் 155, அதுவும் ப்ரோக்கன். ஸோ இது எல்லாமே உடச்சி வந்துருச்சு, எங்கேயுமே நிற்கலை. ஸோ இப்போ லாஸ்ட்டு சப்போர்ட் இதில் மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த 112. ஸோ நாளைக்கு 110 மேலே இது ட்ரேட் ஆனால் மட்டும்தான் லாங். இமீடியட் லெவல் பார்த்திங்கன்னா 130 ஃபைனலாக இந்த 155 ஜோன். ஸோ கொஞ்சம் க்ளோஸ் கால் வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 104, பட் அது எடுத்திங்கன்னா நீங்கள் சின்ன ரிஸ்க் தான் எடுக்கணும், ஒரு 7-8 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வரணும். பட் 112 உடைச்சாதான் உங்களுக்கு கிளியர் ரேலி, அதுவுமே 130 பர்ஃபெக்ட் ரேலி வேணும் அப்படின்னா 130 உடைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஓரளவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்பொழுதைக்கு இந்த 14,300 புட்டுக்கு. 14,400 கால் ஓரளவு லெவல்ஸ் எல்லாம் உடைச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் சப்போர்ட்டு. ஸோ இதை வந்து நமக்கு உடச்சே க்ளோஸ் ஆகிடுச்சு 70 மேலே. ஸோ 70 மேலே இருந்தாலே இது கிளியர் ஸ்ட்ராங் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ரேலி இந்த 85 கரெக்டாக இப்போ இங்கே அங்கே தான் இருக்குது. ஸோ 85 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபர்தர் லாங்கு. கீழே இதை உடச்சி வந்ததுன்னா நம்ம அடுத்து 55 வரைக்கும் பார்க்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த 37 ஜோன். இதுக்கும் கீழே போச்சுன்னா இதுதான் லாஸ்ட்டு சப்போர்ட் 32. இதை உடைக்கும் போது தான் அதுக்கப்புறம் அது ஜீரோ வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம்,
இந்த 70 ஹோல்ட் ஆச்சுனாலே போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 78 ஒரு சப்போர்ட் இருக்குது நமக்கு. ஸோ நாளைக்கு 78 மேலே ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா இதில் லாங் சைட் போங்க. ஸோ மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருந்து இதுவும் மேலே ஏறும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் லாங் சைட் இதில் இருந்துக்கலாம். மேலே தான் இருக்குது கிளியர். ஸோ இதுதான், இதில் உள்ளது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.